இன்னைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக வந்து விளையாடினாங்க. ஸோ இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்ச டோனி அவர்கள் வந்து பவுலிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் எடுத்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து பிருத்வி ஷா அவர் கூட சேர்ந்து நம்ம ஷிக்கர் தவான் வந்து களமிறங்கினாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான இன்னிங்ஸை வந்து வேற லெவலில் ஸ்டார்ட் வந்து பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அதிரடியாக பிருத்வி ஷா அவர்கள் வந்து 64 ரன் வந்து அடித்தார். ஷிக்கர் தவான் வந்து 35 ரன் வந்து அடித்தார். ரொம்ப ரொம்ப ஒரு செம்மையான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து நின்று அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து மொத்தமாக 175 ரன், 3 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து முடித்தாங்க. ஸோ இந்த போட்டியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷாவோட விக்கெட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோடியோட ஸ்டம்பிங் வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக்கே பண்ண முடியல. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூஷ் சவுலாவை வந்து நம்ம எம்எஸ் டோனி அவர்கள் வந்து கொண்டு வந்தார். ஸோ பியூஷ் சவுலா ஓவர் வந்து ஸ்டார்டிங்கே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தலை எம்எஸ் டோனியோட மாஸ்டர் பிளான் வந்து வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரொம்ப சிறப்பாக வந்து எம்எஸ் டோனி வந்து பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டம்பிங் இவர் எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்க வைக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு போனார். கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டம்பிங்காக வந்து இந்த மேட்ச் வந்து இருந்தது. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து இப்போ வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் பயங்கரமாக வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த போட்டியை வந்து சென்னை சூப்பர் கிங் அணி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டம்பிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.